டுடேஸ் அசம்பிளி டாபிக் இஸ் டெடிக்கேஷன். ஸோ டெடிக்கேஷனாக என்னென்னு பார்த்துருக்கோம், அர்ப்பணிக்கிறது. ஸோ டெடிக்கேஷன் மீன்ஸ் ஸ்பெண்டிங் வாட் எவர் டைம் ஆர் எனர்ஜி இஸ் நெசசரி டு அக்கம்ப்ளீஷ் த டாஸ்க் அட் ஹேண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னா அந்த வேலைக்காக ஃபுல்லாக நம்ம டைம் அண்ட் எனர்ஜி ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறது தான் டெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? எவ்ரி ஒன் கேன் ரைஸ் அபவ் தேர் சர்கம்ஸ்டன்ஸ் அண்ட் அச்சீவ் சக்ஸஸ் இஃப் தே ஆர் டெடிக்கேட்டட் டு அண்ட் பேஷனேட் அபவுட் வாட் தே டூ. ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். எப்போனா ரொம்ப பேஷனேட்டாகவும் டெடிக்கேட்டடாகவும் அந்த விஷயத்துக்கு இருக்கும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க, நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்காங்க. வி ஆல் ஹாவ் ட்ரீம்ஸ் பட் இன் ஆர்டர் டு மேக் ட்ரீம்ஸ் கம் இன் டு ரியாலிட்டி இட் டேக்ஸ் அண்ட் ஆஃபுல் லாட் ஆஃப் டிடர்மினேஷன் டெடிக்கேஷன் செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் எஃபர்ட். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், அந்த ட்ரீமை ரியாலிட்டியாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும், நம்ம என்னென்ன பண்ணணும், நமக்கு லாட்ஸ் ஆஃப் டிடர்மினேஷன் டெடிக்கேஷன் செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் எஃபர்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், அப்போ தான் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. டெடிக்கேஷன் இஸ் பிலீஃப் ட்ரான்சிஷன் இன்டு ஆக்ஷன் விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு சேஞ்ச். டெடிக்கேஷனால் மட்டும்தான் நம்மளோட ஆக்ஷனை நம்ம லைஃபோட சேஞ்சாக கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பி டெடிக்கேட்டட். தேங்க்யூ சில்ட்ரன், ஹாவ் அ நைஸ் டே.